இல்லை அன்னைக்கு என்ன சொல்லுமே பார்த்துக்கிட்டேன். அதுக்கு என்ன சொன்னாங்க? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஆமாம், நம்ம ஜிபி முத்து அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போகிறதா முடிவு எடுத்துட்டாரு. கிட்டத்தட்ட இன்னைக்கு முழுக்க முழுக்க அவர் செஞ்சிட்ருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேமரா முன்னாடி போயிட்டு பிக் பாஸ் நான் போகல, ஏன்னா முடியல, எனக்கு பேசவாவது அரேஞ்ச் பண்ணி விடுங்க, என் தம்பியை கூப்பிடுங்க, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி தான் கேமரா முன்னாடி பேசிக்கிட்டு இருக்காரு. அதை நம்ம முந்தின வீடியோவில் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா ராம்கிட்டையும் பேசியிருக்காரு, ராம்கிட்டையும் சொல்லியிருக்காரு, என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளோ நாள் தான் நான் உள்ளே இருப்பேன், அதுக்கப்புறம் என்னை அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க போட்டியாளர்கள் எல்லாருமே வந்துட்டு இல்லைண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவருடைய முகம் வந்துட்டு கொஞ்சம் கூட சிரிச்சா மாதிரியே வரல, முழுக்க முழுக்க ஒரு மாதிரி வந்துட்டு உம்மன் தான் இருக்கார். அவருக்கு வீட்டு ஞாபகம் அதிகமாக வந்துருச்சு, அவங்க பசங்க ஞாபகம் அதிகமாக வந்துருச்சு. ஸோ வீட்டை விட்டு வெளியே போகிறோன்ற மாதிரி முடிவு பண்ண மாதிரி தான் இருக்கார். எல்லாருமே வந்துட்டு அவரை கலாய்க்கிற மாதிரி சமாதானப்படுத்துகிறாங்க. பட் அவர் எதுக்குமே வந்துட்டு சிரிக்காமல் ஒரு மாதிரி மூஞ்சை கொஞ்சம் உருந்தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. எந்த சமயத்தில் வேணாலும் பிக் பாஸ் வீட்டை விட்டு ஜிபி முத்து அவர்கள் வெளியே போயிட்டாரு அப்படின்ற நியூஸ் வருவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவரே வந்துட்டு சொல்லியிருக்காரு, இதுக்கு மேலாம் பார்க்க முடியாது, நான் அப்புறம் கதவை தட்டிட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால் நம்ம ஜிபி முத்து அவர்கள் வந்துட்டு எப்போது வேணாலும் வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் தற்போது செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.